அமலாக்க பிரிவு கூட செந்தில் பாலாஜி நாளை நாளைக்கு அவருக்கு வந்து மாஸ் ப்ரோம்னு தெரிவிச்சிருக்காரு. இது வந்து சில பேர் கபட நடங்காங்க, உண்மையிலே என்ன நடக்கு? நேரலையில் போட்டால் அந்த அறுவை சிகிச்சை உண்மையிலே நடக்குதா இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே சிகிச்சையா இல்லை என்ன? அவங்க சொன்னது ரொம்ப சீரியஸாக உடனே பண்ணிடணும்னு. நாங்கள் இப்போ எதுக்கு 8 நாள் இழுத்தாங்க? ஆ, எதுக்காக 8 நாள் இழுத்தாங்க? சரி, தம்பி உடம்பு முடியலைங்கும்போது அதில் நம்ம கருத்து பேசுகிறதுக்கு இல்லை. அவருக்கு அறுவை சிகிச்சை நடக்கட்டும், நல்லா குணமாகி வெளியில் வரட்டும். அது என்னத்தையோ ஒன்று. இதனால் என்னென்னா, அவர் உடல்நலமின்மைங்கிற காரணத்தை காட்டி எல்லாமே அவங்க புனித பட்டங்கள் தடிக்கிடுவாங்க, எல்லாத்தையும் மறைச்சிடுவாங்க. அடித்த கொள்ளை, பெற்ற செஞ்ச ஊழல், லஞ்சம், அதெல்லாம் கவனத்திலே வராது. அவருக்கு முடியலை, அவருக்கு முடியலை, முடியலை. அவரால் நாங்கள் ரொம்ப அவரால் நாங்கள் பட்ட துயரம் சொல்ல முடியலை. அப்புறம் என்னத்தை போய் சொல்கிறது? உடம்பு முடியலைங்கிறதுல நம்ம வந்து கருத்து சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. எல்லாரும் மாட்டுவாங்க. சாவி அவர்கிட்ட தான் இருக்கு, திறந்தா தானே உள்ள என்ன சொல்லு. இல்லை, தென் மாவட்டங்களில் தொடர்ந்து ஒரு சுற்றுப்பயணம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய நிலைப்பாடுகள் அல்லது தேர்தலை நோக்கிய பயணமாக அதை நோக்கி தானே வேலை செய்கிறேன். இப்போ ஒரு பயணம் போகிறவங்களா, திருப்பி மறுபடியும் 2 மாதம் 3 மாதம் கழித்து மறுபடியும் இப்போ 3 மாதம் பயணம், மறுபடியும் சுற்றுவேன். நம்மகிட்ட என்ன இருக்குது? காசா பணமா? கால் இருக்குது நடக்க வேண்டியதா, வாய் இருக்குது பேசி, கருத்து இருக்குது சொல்லி மக்களை சரி பண்ண வேண்டியதான். அது மாற்றம் நிகழும்னு ஒரு நம்பிக்கையோட பயணமாக இருக்கிறதா? இல்லை நிகழும்னா இல்லை, நிகழ்த்தணும். எங்கள் தலைவங்களுக்கு கற்பிச்சது காலம் வரும்னு காத்திருக்காத, நமக்கான காலத்தை உருவாக்குன்னு அந்த வேலையை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். தேர்தல் 2024 நாடாளுமன்ற 24 வரும் நீ தான் சொல்லிட்டு இருக்காத, டிசம்பரில் கூட வச்சு விட்டுலாம். நம்மால் ஒரே ராத்திரியில் பணம் செல்லாதுன்றவார், திடீர் நாளைக்கு தேர்தல் என்ன விடுவேன். அதனால தான் நான் 24 வரும்லாம் கனவு காணத்தில். அது எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, நீ மிதமாக இருந்துடாதே, அந்த ஆள் என்ன வேணாலும் செய்வார், எப்படி கவனமாக ஓடு அப்படின்னு. அதனால தான் கிளம்பிட்டேன் நான். அவர் நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியாது. தேர்தல் நடத்த அப்போ பாரதிய ஜனதா அவர்களுக்கே வந்து ஒரு தோல்வி பயம் வந்ததுனால அப்படி ஒரு நிலைப்பாடு இருப்பதற்கான வாய்ப்பாக இல்லை. நீங்கள் கர்நாடகாவில் இருக்க தோல்வியை பற்றி கூட, அவங்களுக்கு வந்து வட இந்திய மாநிலங்கள் தான், அவங்களுக்கு இந்தியாங்கிறதே இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான், இந்தியன் என்பது இந்தி பேசுகிறவன் தான். இப்போ அதனால் அதை குறி வச்சு அடித்து போவாங்க அவங்க. இப்போ 800க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற மாதிரி செய்கிறாங்கன்னா வீதாச்சார அடிப்படையில் எடுப்பாங்க. இப்போ மக்கள் தொகை கணக்கில் உங்களுக்கு இவ்வளவு எம்பி, உங்களுக்கு இவ்வளவு எம்பின்னு அப்படிங்கும்போது, இப்போ நம்ம மாநிலத்தையே 2 பிரிக்கணும் 3 பிரிக்கணும்னா, நீ 403 இப்போ சட்டமன்ற உறுப்பினராக வச்சிருக்கிற இந்த உத்தரப்பிரதேசத்தை பிரியினா பிரிக்க மாட்டான். ஏன்னு கேளுங்க, அவன் ஓட்டது, இது அவன் ஓட்டு இல்லை. அப்போ சுக்கு சுக்காக பிளந்து போடணும்னு நினைக்கிறேன். நீ அதை பிரிச்சுட்டு வா, 2 பிரிச்சுட்டு வா, அப்புறம் நம்ம பேசுவோம்னா பேச மாட்டாங்க. அதனால் அது அவங்க வந்து ஏதோ உனக்கு ஒரு சிறகு இருக்கு. ரஷ்யா சொல்லுது ஒரு பொத்தான அனுமக்கணும்னா சீனா மேலே குண்டு விழும்னு. சீனா சொல்லுது நான் ஒரு பொத்தான அழுத்தினா ரஷ்யா மேலே குண்டு விழும்னு. இவர் எந்த பொத்தான அழுத்தினாலும் எனக்கு தான் ஓட்டு விழுகுன்றார் நம்மால். ஏன்னா அந்த செட்டப்பை வச்சுருக்கிறாரு அந்த வாக்கு பெட்டியில். அதனால் அவர் தெம்பாக தான் இருப்பார். அப்படி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் கர்நாடகா தேர்தலில் அவருக்கு அதெல்லாம் ஒரு தம்பி, அதெல்லாம் அப்படி சொல்கிறதா? இடைத்தேர்தலில் தோக்குறது, ஒரு மாநிலத்தை விட்டு கொடுக்குறது, இப்போ பேச்சா நாங்கள் அப்படிலாம் செய்கிறதா இருந்தால் அதில் தோற்றுருப்போமா அப்படின்னு. மொத்த தேர்தல் பொது தேர்தல் வரும்போது பாரு என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு பாரு. அது வரும், மீண்டும் மீண்டும் வரும். நம்ம மாண்டு மாண்டு போக வேண்டியதுதான். அதில் ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதான நாடை மறந்துட வேண்டியதான். நீங்கள் சுடுகாடாயிரும், அதோட அதை முடிச்சு கட்டிட்டு தான் போவார் நம்மால். பாஜகவுக்கு எதிரான எதிர்கட்சிகள் வந்து ஒரு வலுவாக இல்லை அப்படிங்கிறது பாஜகவோட ஒரு கருத்தாக இருக்குது. எதிர்கட்சிகள் எல்லாருமே துண்டு துண்டாக இருக்காங்க, ஒரு ஒருமித்த கருத்து யாருமே இல்லைங்கிறத சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாட்டு நலன்கிற அடிப்படையில் எல்லாம் ஒன்று சேரணும். காங்கிரஸின் தலைமையில் குவியறதுக்கு மற்ற கட்சிகள் பயப்படும், குறிப்பாக அம்மா மம்தா இல்லை மற்றவர்கள், இதை கேரளாவில் இருக்கிற இடதுசாரி இயக்கங்கள்லாம். ஏன்னா அவங்கள நம்ப முடியாது. ஏன்னா இன்றைக்கி பிஜேபி உட்கார்ந்துருக்கிறது காரணமே காங்கிரஸ் தான். 10 ஆண்டு தொடர்ச்சியாக மன்மோகன் சிங் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க செஞ்ச சகிக்க முடியாத ஊழல் லஞ்சத்தில் தான் பிஜேபி வந்தால் பரவாயில்ல ஒரு மாறுதலை பண்ணி பார்ப்போம்னு பண்ணாங்க. அவருக்கு பிடிச்சிக்கிட்டார் கெட்டியா. இவங்க செஞ்ச தவறு தான். அதனால் அது அதெல்லாம் அது பேசி பயன் இல்லை. அந்தந்த மாநில கட்சிகள் வலுப்பெறணும்னு நினைக்கிறேன். இப்போ கேரளான்னா அந்த மாநில கட்சி, இப்போ ஆந்திரான்னா சந்திரபாபு நாயுடு, ஐயா ஜெகன்மோகன் ரெட்டி, இவங்கெல்லாம் அவங்க அப்படி நின்று இந்தியாவை யார் ஆள்றதுன்னு கூடி பேசி பண்ணலாம். அது பிபி சிங்கு
ஐக்கிய குஜராலு தேவேகவுடெல்லாம் ஆளும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி கூட்டாட்சியை கொண்டு வரலாம். அப்படி வரும்போது தான் மாறுதல் வரும். நீங்கள் மோடிக்கு ஏற்ற மாதிரி ராகுலை நிறுத்துனீங்கன்னா ஊதி தள்ளி விட்டுரும். அப்படி தேர்தலுக்கு அப்புறம் முடிவெடுப்போம் அப்படின்னு முடிவெடுக்கணும். இவங்க யார் அதிகப்படியாக இப்போ நாங்கள் ஒருவேளை 39 இடம் வந்து தமிழ்நாடு அடித்து போகுது, மற்றவங்கெல்லாம் குறைவாக இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் ஒருத்தன் வாய்ப்பு கொடுங்க. இல்லை அம்மா மம்தா அதிக இடம் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. உத்தரப்பிரதேச தம்பி அகிலேஷ் நல்லா நிறைய இடம் வச்சுருக்காருன்னா அவருக்கு கொடுங்க. அப்படி தானே போகணும். அதான் முறை. பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.